Welcome to Tasty Mamu. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் நான் டேஸ்டி மமோ சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய டேஸ்டி மமோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது எக் கொத்து சப்பாத்தி. நாலு சப்பாத்தியை நான் சன்னமாக நீட்ட நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. கூட இந்த கொத்து சப்பாத்தி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் ரொம்பவுமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தியை கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சாச்சுங்க. வானல் நல்லா சூடானதும் 3 டீஸ்பூன் அளவில் குக்கிங் ஆயில் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவில் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதனை அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணு ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி கொடுத்துருச்சுங்க. இதனை அடுத்து 1 கை அளவு கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே மசாலா வகைகள் 3 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவில் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துடலாங்க. நம்ம சேர்த்த மசாலாக்கள் நல்லா வெந்து கொடுத்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க, அந்தளவு நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன், இதில் இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேங்க. நம்ம எந்த ஒரு உணவுமே முட்டை சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கும்போது டைரக்டாக அந்த பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றாமல் ஒரு சின்ன பாத்திரத்தில் முட்டைகளை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்கிற சமையலில் அதை சேர்த்திக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாத முட்டை உடைக்கும் போது ஒருவேளை கெட்டு போயிருந்ததுன்னா நம்ம செய்கிற பதார்த்தம் முழுவதுமாக கிவீனாயிடும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நம்ம சேர்த்த முட்டைகள் ரெண்டுமே அந்த மசாலா கூட நல்லா வெந்த பிறகு நம்ம முன்னே கட் பண்ணி வச்ச சப்பாத்திகளை இது கூட நல்லா சேர்த்திட்டு முழுவதுமாக நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கொத்து சப்பாத்தி சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் முட்டை வேண்டான்னு விரும்புகிறவங்க இதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் விரும்புகிற காய்கறிகள் சேர்த்து பண்ணிக்கலாம். காரம் வேணும்னு விரும்புகிறவங்க மிளகாத்தூளுக்கு சேர்க்காம மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி மமோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி.